ஒரு ரூம்ல ஒரு நாலு மிளகு பருத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த நாலு மிளகு பருத்திக்குமே பேர் இருக்கு. அதுல முதல் மிளகு பருத்தி பேர் அமைதி. அப்ப அமைதி மிளகு பருத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போது, ஐயோ காத்து வீசுதே நான் அணைஞ்சிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்கா சொல்லி ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்த மிளகு பருத்தி அன்பு. இந்த மிளகு பருத்தியும் என்னால எல்லாம் காத்த எதிர்த்து நிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து மூணாவது மிளகு பருத்தி அறிவு. இது கொஞ்சம் மிளகு பருத்தி காத்தோட போராடி அப்புறம் இதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு மிளகு பருத்தி மட்டும் ஆஃப் ஆகவே இல்லை. ரொம்ப நேரம் அந்த காத்தோட இங்கிட்டு வளைஞ்சு அங்கிட்டு வளைஞ்சு அதோட போராடி ஜெயிச்சிருச்சு. அது அணைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கும் போது ஒரு குட்டி பையன் அந்த ரூமுக்குள்ளே வாரான். வந்துட்டு ஐயோ மூணு மிளகு பருத்தியும் ஆஃப் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறான். அப்போ இந்த எரிஞ்சிட்டு இருந்த நாலாவது மிளகு பருத்தி சொல்லுது, கவலைப்படாதப்பா நான் இருக்கேன், என்னைய வச்சு இந்த மூணு பேரையும் நீ ஏற்றிடு அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த சிறுவன் கேட்குறான், அப்போ உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த நாலாவது மிளகு பருத்தி சொல்லுது, என்னோட பேர் நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் போதும், நம்மளால் எப்பயுமே வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அடைஞ்சிட முடியும். கதையின் நீதி, வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே இழக்கக்கூடாதது நம்பிக்கை மட்டும்தான். நன்றி வணக்கம்.